வணக்கம். வெல்கம் டு அவர் ஆக்சிஜன் யோகா அண்ட் வெல்னஸ் யூடியூப் சேனல். சந்திரசேகர் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்னை ஏமாத்திடுறாங்க, நான் ஏமாறாமல் இருக்கிறது எப்படி, மற்றவர்களிடம் ஏமாறாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு டாபிக் கேட்டிருந்தாங்க. சரி, நான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மனுஷன், என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பன், அப்படி இப்படின்னு நினச்ச உறவுகள் எல்லாமே ஒரு நாள் என்ன பண்ணிடுறாங்க, ஏமாத்திடுறாங்க. எங்கே சார் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான என்ன சொல்கிறது, அதுக்கான இயல்பு பொதுவாக நம்ம விலங்குகள்கிட்டருந்து புரிஞ்சுக்கலாம். குயிலோடைய தன்மை என்ன, அதுக்கு முட்டையிட தெரியாது. காகத்துக்கு அடகாக்க தெரியும், அதனால் முட்டையிட்ட என்ன பண்ணோம், நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட ஸ்டோரி தான். காக்கா கூட்டில் கொண்டு போய் குயில் அந்த பருவம் வர வரைக்கும் அது முட்டையிடாது. காகம் எப்போ முட்டையிடுதோ அது வரைக்கும் குயில் என்ன பண்ணாது, முட்டையிடாது. முட்டையிட்டு என்ன பண்ணும், கொண்டு போய் நேராக காக்கா கூட்டில் வச்சுட்டு வந்துடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது முட்டை காக்காவுக்கு தெரிஞ்சாலுமே அது என்ன பண்ணாது, அது பார்ஷியாலிட்டி காட்டுமா என்ன, அது குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் கூட எல்லாத்துக்கும் என்ன உணவு கொடுக்குதோ அது ஈக்குவலாக தான் என்ன பண்ணும், எல்லா குயில் குஞ்சுக்கும் அதே தான், காக்கை குஞ்சுக்கும் அதே தான் கொடுத்து அது உணவு கொடுக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த காக்கா கூட்டில் இருக்கக்கூடிய அந்த குஞ்சுகள் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த குயில் குஞ்சு என்ன பண்ணுன்னா மற்ற காக்கா குஞ்சுகளை கீழே தள்ளி விட்டு அதை கொண்டுடும். இயல்பு சர்வைவலுக்கு என்ன பண்ணும், குயிலுடைய இயல்பு அது. அப்போ வந்து காக்காவுக்கு அந்த குயில் துரோகம் பண்ணிடுச்சா என்ன, அது அதனுடைய இயல்பில் தான் இருக்குது. காகம் இருந்தாலும் என்ன தான் பண்ணுது, தன்னுடைய குஞ்சாக நினச்சி அதுக்கான உணவை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இது விலங்குகள் மத்தியில் வேணால் இதை மாற்ற முடியாது, ஏன்னா அதனுடைய அதுக்கு சிந்திக்கக்கூடிய அறிவோ தன்னை உருமாற்றக்கூடிய அறிவோ அதுக்கு கிடையாது. ஆனால் மனிதனுக்கு அந்த இயல்பு உண்டு, புரியுதுங்களா. அப்போது என்ன இருந்தாலும் அதனுடைய இயற்கையை நம்ம மாற்ற முடியாதுல்ல. அப்போ ஒன்ஸ் காகமான நாம், இப்போ நாம் வந்து காக்கா மனநிலையில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, யார் வந்தாலும் நம்ம நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்குது. அப்போ சில திருடர்கள் அல்லது சில துரோகிகள் நம்ம கூடயே வந்து இந்த மாதிரி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நாம் எதை வச்சு புரிஞ்சுக்கலான்னா, காக்கா புரிஞ்சுக்கலாம் தானே, குயில் தன்னுடைய காக்கை குஞ்சுகளை கீழே தள்ளி விடுறதுங்க, அதனுடைய செயல் வச்சு புரிஞ்சுக்கலாம் தானே. அப்போ செயல் வச்சு மனிதனுக்குன்னு சில காமன் கேரக்டரிஸ்டிக் உண்டு, அவன் குறிப்பிட்ட சூழ்நிலையில் குறிப்பிட்ட சுச்சுவேஷன் வந்தால் இப்படி நடந்துக்குவோம் அப்படிங்கிறது, நானும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான், எல்லாருமே காமனாக ஒரு சூழ்நிலையில் காமன் சைக்காலஜின்னு ஒன்று உண்டு. இந்த சூழ்நிலையில் ஒரு மனிதன் இப்படி தான் நடந்துக்குவான். உங்கள் முன்னாடி 10 லட்சரூபா பணம் கிடைக்குது ரோட்டில் என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் சைக்காலஜி என்ன, எடுத்துக்கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொடுப்போம், கடவுள் நமக்கு கொடுத்த பரிசுன்னு எடுத்துகிட்டு போய்டும். இது எல்லாருக்குமே உண்டான இயல்பு, மனிதனுடைய இயல்பை புரிஞ்சிக்கிறது தான் நாம் ஏமாறாமல் இருக்கிறதுக்கான ஒரே ஃபார்முலா. அதை விட்டுட்டு அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி நினச்சனே, உனக்கு இப்படி எனக்கு பண்ணிட்டானே அப்படின்னு புலம்புறத விட, ஏமாறுறவனை விட ஏமாத்துறவன் மேலே தானே தப்பு, அது சாரி, ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் மேலே தான் அதிக தவறுகள் உண்டு. அப்போது நம்மளோட இயல்பு என்ன, நான் என்ன மாதிரியான குண அதிசயங்கள் எங்கிட்ட இருக்குது, ஒருவேளை எனக்குள்ளே கூட பாய்சன் கேரக்டர் இருக்கலாம். அப்போது என்ன நான் உணர்ந்து பிற மனிதர்களுடைய குணாதிசயங்களையும் உணர்ந்துட்டேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். யாருக்கிட்டையும் நம்ம ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நேரத்துலையும் நான் என்னவாக இருக்க போகிறேன், விழிப்புணர்வுலையே இருக்க போகிறேன், புரியுதுங்களா. நம்ம என்ன தான் தங்க தங்கமாக பாசம் ஊட்டி ஒரு டாக் ஒரு நாய் வீட்டில் வளர்த்துனாலும் கேட்டை திறந்துட்டா என்ன ஆகிடும், என்ன பால் தேனும் சிக்கன் மட்டன் போட்டு வளர்த்துனாலும் கேட்டை திறந்தால் போதும் என்ன ஆகிடும், எங்கே போச்சு உங்களோட அன்பு பாசம். ஏன்னா நாயோட இயல்பு அதுதான், ஏன்னா அதனால தான் அதுக்கு பேர் என்ன, நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் நாய் கூட தன்னுடைய இயல்பை மாற்றிக்கும், நன்றி கெட்ட நாயாக மாற்றும். அதை சுதந்திரமாக விட்டோம்னா நம்மளை தேடி தேடி வரும் இல்லையா, ஏன்னா சாப்பாடு வைக்கிறான் அந்த ஆள், பிஸ்கட் போடுறான்ட்டு வரும். நம்ம வீட்டில் போட்டு அடைச்சி அன்புங்கிற போர்வில் போட்டு அதை டார்ச்சர் பண்ணி, ஏய் உக்காரு, ஏய் நில்லு, ஏய் ஜம்ப் பண்ணுன்னு அதை போட்டு இது பண்ணும்போது கேட்டை திறந்து விட்டால் என்ன ஆகிடும், இது நேச்சர் ஆஃப் டாக், புரியுதுங்களா. அப்போது நம்ம கூட வாழ மனிதர்களுடைய குணாதிசயங்களை புரிஞ்சிக்காமல் நாம் போய் குருட்டுத்தனமாக அன்பு செலுத்தி அவங்கக்கிட்ட ஏமாந்துட்டு அவங்கள ப்ளேம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம். என்ன இருந்தாலும் மனிதனுடைய இயல்பு இது தான், அது என் பையனாக இருந்தாலும் என் பொண்ணாக இருந்தாலும் இது தான்னு ஒரு ஜென்ரல்
மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது வரும். இன்னொன்று அது என்ன எஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு என்ன சுற்றி நான் ஒரு கேஜ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ரொடெக்டர் ஏற்படுத்திக்கலாம். அப்போது நானும் ஏமாற முடியாது, என்னை யாரும் ஏமாற்றவும் முடியாதுங்கிற ஒரு கேஜ், நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மனோ ரீதியாக நமக்கு உருவாயிடுச்சுன்னா இதிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் தானே. ஸோ இது ஒரு ஈஸியஸ்ட் கான்செப்ட். இதை வந்து நாம் நம்மளாக புரிஞ்சுக்கணும், அவங்க இயல்பையும் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னா அதை மாற்ற முயற்சி பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கும். குயிலை போய் மாற்ற முடியுமாண்ணா? நரியோடைய பிழைப்பு, நரியோடைய கேரக்டர் தந்திரம் செய்து பிழைப்பது. சிங்கத்தோடைய வாழ்க்கை அப்படி கிடையாது, மானுடைய வாழ்க்கை. அது சாத்விகமான ஒரு சைவ உண்ணி, அதனுடைய இயல்பு தான், அது கடைசி வரைக்கும் என்ன இருந்தாலும் ஃபாலோ பண்ணும். இது இதனோட நரி தந்திரம் செஞ்சு தான் அது வாழக்கூடியது. அப்போது அதுக்குள்ள இவங்களுடைய இந்த நேச்சர் இது மனுஷங்களுக்குள்ளே உண்டு. மனிதர்கள் மனிதர் உண்டு, மாக்கள் உண்டு, விலங்குகளும் உண்டு. விலங்குகளுடைய குணாதிசயங்களோடையும் மக்கள் இருப்பாங்க. இப்போ அவங்கள புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய தன்மையை ஒழிய அவங்க அப்படி பண்ணிட்டாங்களேன்னு நம்ம அவங்கள பிளேம் பண்ணக்கூடாது. தன்னைத்தான் உணர தனக்கோர் கேடு இல்லை அப்படிங்கிறதோட இந்த டாபிக் முடிவு பண்ணிடலாம். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு எதிர்மறை கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் பதிவு பண்ணலாம். தேங்க்யூ.